இணைந்திருக்கின்றோம் என்ற தலைப்பு பகுதியூடாக, அதாவது எங்களுடைய வாழ்வியலில் சிக்கனம் என்பது எவ்வளவு மிக அவசியம் என்பதை பற்றித்தான் இன்றைய நாளில் நாங்கள் தலைப்பாக எடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய பொருளாதார சூழ்நிலை மற்றும் இன்றைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற பொழுது சிக்கனம் என்பது எவ்வளவு தூரம் வாழ்க்கைக்கு அவசியம். சிக்கனவு கூட்டுறவு சங்கம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தானே, ஆரம்ப காலங்களிலிருந்து இவ்வாறான கூட்டுறவு சங்கம் இன்று வரை நிலைப்பெறாக அங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இந்த சிக்கன கூட்டுறவு சங்கம் என்று உருவானது என்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய செலவுகள் அதிகரிக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு சேமிப்பினை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அது எவ்வளவுதான் பொருளாதாரம் வறுமையாக நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகள் இருந்து கொண்டிருந்தாலும், இன்றைய பொருளாதாரத்திலே சில கேள்விக்குறிகள் வருகின்ற பொழுது அந்த சிக்கனமாக நாங்கள் சேமித்த பணங்கள் தான் எங்களுடைய கைகளுக்கு உதவுகின்ற தொகையாக அமைந்திருக்கிறது. ஆகவே இன்று பிறக்கின்ற குழந்தை முதல் வளர்கின்ற பெரியவர்கள் வரை சேமிப்பு பழக்கத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த சிக்கனம் என்கிற சொல்லிலே இருக்கிறது. சிக்கனம் என்பது மட்டும் பணத்தை மட்டும் சொல்லிவிட முடியாது. அது மின்சாரமாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பொருட்தேவைகளாக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக நாங்கள் வீடுகளில் சமைக்கின்ற பொருட்களாக இருக்கலாம். எல்லாமே சிக்கனமாக இருக்கின்ற பொழுது வாழ்வியலிலே வந்து நாங்கள் எப்பொழுதுமே ஒரு நிலைபெறான வாழ்வியலை வாழலாம். குழப்பமற்ற அல்லது நிம்மதியற்ற யோசனையற்ற ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் சிக்கனமாக எல்லாவற்றையும் பேணுவதனால் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் இந்த விடயத்தை கதைக்கலாம் என்று எடுத்திருக்கிறோம் இல்லையா? அதாவது சிக்கனம் என்கிற பொழுது நாங்கள் யோசிப்பது வந்து காசு மட்டும்தான் சிக்கனமாக பாவிக்க வேண்டும் என்று சொல்லி, அவ்வாறில்லை. நாங்கள் சிக்கனம் என்கிற பொழுது நீர், மின்சாரம், அதே நேரம் எங்களுடைய வார்த்தைகளையும் நாங்கள் சிக்கனமாக பாவித்தால் நிறைய பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று காற்று என்று சொல்லி நிறைய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று பார்த்தால் நீரை நாங்கள் மிக மிக முக்கியமாக சிக்கனமாக பாவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக நாங்கள் பார்த்தால் வீதிகளில் இருக்கக்கூடிய அந்த நீர் பம்பிகளில் நீர் வடிந்தோடி கொண்டிருக்கும். அதை பார்க்கிற பொழுது அதில் எத்தனை பேர் அதை இறங்கி பூட்டிவிட்டு செல்கின்றார்கள் என்றால், அதில் 100 பேர் சென்றால் அதில் யாராவது ஒருவருக்குத்தான் அந்த சிந்தனை வரும். ஏனென்று சொன்னால் தண்ணீர் ஓடுகிறதே வீணாக செல்கிறது என்று யாரொருவர் நினைக்கிறாரோ அவரால் அதை இறங்கி சென்று பூட்டிவிட்டு செல்வார். எல்லோரும் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டே செல்வார்கள். அநியாயமாக தண்ணி ஓடுதே தண்ணி ஓடுதே என்று நினைத்து கொண்டு செல்வார்களே தவிர அதை இறங்கி எத்தனை பேர் பூட்டுவார்கள் என்று சொல்லி தெரியாது. இன்று நாங்கள் நீரை எவ்வளவு காசு கொடுத்து வாங்குகின்றோம் என்று சொன்னால் அது எங்களுக்கே தெரியும். நிறைய இடங்களில் தண்ணீரை காசு கொடுத்து தான் வாங்கி கொண்டிருக்கிறோம், அதாவது குடி தண்ணீரை. இவ்வாறு இருக்கையில் நாங்கள் நீரை இவ்வாறு அநியாயமாக வீணாக விடுவது வந்து எங்களுக்காக நாங்கள் செய்கின்ற ஒரு அசண்டீனமான செயற்பாடாகத்தான் இருக்கிறது. அதே போன்று மின்சாரம் என்கிற பொழுது, மின்சாரம் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு அதிக ஒரு அதிகரித்த ஒரு கட்டணங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான சூழலிலே நாங்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பாவிக்க வேண்டும். உதாரணமாக வீட்டிலே நிறைய ஃபேன் இருக்கும் தானே, என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு இடங்களிலும் ஃபேன் போட்டு கொண்டு இருப்பார்கள். அதை விடுத்து ஒரு ஃபேனுக்கு கீழே எல்லோருமே ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று சொன்னால் இரவு வேளைகளில் வேறு, பகல் வேளைகளில் பக்கத்தில் பக்கத்தில் ஒருவர் இருந்து கொண்டு அந்த இடங்களில் ஃபேனை போட்டுவிட்டு இருப்பார்கள் மின் விசிறிகளில். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அங்கே அத்தனை மின் விசிறிகளுக்குமான மின்சாரம் என்பது எவ்வளவு இழக்கப்படுகின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் இருக்கிறார்கள் தாங்கள் ஒவ்வொரு முறை குளிக்கின்ற பொழுதும், அல்லது குடும்ப உறுப்பினர்கள் 5 பேர் என்கிற பொழுது 5 பேரும் என்ன செய்வார்கள் என்றால் 5 பேரும் குளிக்க செல்கின்ற பொழுது மோட்டரை போட்டுவிட்டு செல்வார்கள். இவ்வாறு ஒவ்வொருவரும் மோட்டரை போட்டு செல்கின்ற பொழுது அங்கே என்ன இழக்கப்படுகிறது? மின்சாரம் இழக்கப்படுகிறது. சிலர் என்ன செய்கிறார்கள், தொலைக்காட்சியை போட்டுவிட்டு தங்களுடைய பாட்டிலே நித்திரை கொண்டு விடுவார்கள், அங்கேயும் மின்சாரம் இழக்கப்படுகிறது. சிலர் வீதியோரங்களிலே காணப்படக்கூடிய மின் விளக்குகளை இரவில் போட்டால் அதிகாலையிலிருந்து அதை அணைப்பதில்லை, என்ன செய்கிறார்கள், அது பகல் வழி சென்றாலும் அணைக்கப்படாமல் அவ்வாறு உளிர்ந்து கொண்டே இருக்கிறது. சிலருடைய வீடுகளில் பகலில் நன்றாக வெளிச்சம் இருக்கும், ஆனால் அவர்கள் மின் விளக்குகளை போட்டுவிட்டு இருப்பார்கள். இவ்வாறு எங்களுடைய அசண்டை இனம் தேவையில்லாத காரணங்கள் காரணமாக நாங்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பாவிப்பதிலிருந்து தவறிவிடுகிறோம். அதே போன்றுதான் இந்த காசு விஷயம் என்பதும், நாங்கள் சில நேரங்களில் காசு இருந்தால் கண்முன் தெரியாமல் செலவழித்து விடுவோம். சிலர் இருக்கிறார்கள் தங்களுடைய கைகளிலே காசு கிடைத்தால் யாருக்கு என்ன வேணுமோ அதை சும்மா எடுத்து விளாசி விட்டு சொந்த விடுவார்கள். ஆனால் அதனுடைய தன்மை எப்பொழுது தெரியும் தெரியுமா?
எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது ஒரு சதம் காசு கூட இருக்காதோ அப்பொழுதுதான் அந்த காசினுடைய அருமை தெரியும். அந்த தாங்கள் உதாரித்தனமாக செலவழித்த தன்மை அப்பொழுதுதான் விளங்கும். ஆகவே சிக்கனம் என்பது எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒன்று. சிக்கனம் என்கிற பொழுது சேமிப்பு என்கிற ஒரு விடயம் முதன்மையாக இருக்கிறது இல்லையா? உண்மையிலே, அதாவது ஆரம்ப காலங்களில் பண்டைய காலங்களில் எல்லாம் இவை முற்றுமுழுதாக நிறையவே அங்கே ஒவ்வொரு வீடுகளிலுமே இவை பின்பற்றப்பட்டு கொண்டிருந்தது. ஒவ்வொரு சர்வசாதாரண ஒவ்வொருதருமே தாங்கள் தங்களுடைய வாழ்வியலை சேமிப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது கூடுதலாக சமையலுக்கு பயன்படுகின்ற அரிசிகள் அதிகமாக வருகின்ற பொழுது அவர்கள் அந்த அரிசிகளை ஒரு கைப்படி எடுத்து ஒவ்வொரு கைப்படியாக பானைகளுக்குள்ளே சேமித்து வந்து யாராவது விருந்தினர்கள் அதிகமாக வீடுகளுக்கு வந்து விட்டார்கள் என்றால் அன்று உடனடியாக அந்த அரிசியை பாவித்து சமைத்து அவர்களுக்கு அந்த விருந்தினர்களுக்கு விருந்து உபசாரம் செய்வது வழமை. அது ஆரம்ப காலங்களில் இது நடைமுறையிலே இருந்தது. ஆனால் இன்று நாங்கள் பலரும் என்ன செய்கிறோம் என்றால் உணவுகளை கொட்டி சிந்துகிறோம். அதுதான் உண்மையான விடயம். இன்று பலரும் பசி பட்டினியிலே வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, பொருளாதார நிலையிலே பாரிய வீழ்ச்சி இருக்கின்ற பொழுது, பல்ல சிறார்கள் இன்று போசாக்கு குறைபாட்டினால் இருக்கின்ற பொழுது நாங்கள் சிலர் என்ன செய்கின்றோம் என்றால் எங்களுடைய உணவுகளை நாங்கள் சிதறடிக்கின்றோம், வீணடிக்கின்றோம் என்பது உண்மை. ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொருதருக்கு தனிப்பட்ட உணவாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றும் பல இடங்களிலே. அவை என்னத்தை காட்டுகிறது என்றால் வசதியினுடைய அந்த தன்மையை தான் காட்டுகிறது. ஒரு பிள்ளை கேட்கும் எனக்கு நூடுல்ஸ் தாருங்கள்னு, இன்னொரு பிள்ளை கேட்கும் எனக்கு நூடுல்ஸ் வேண்டாம் இடியப்பம் வேண்டும் என்று, ஒரு பிள்ளை சொல்லும் இல்லை எனக்கு இது ஒன்றும் வேண்டாம் கடையிலே கொத்து ரொட்டி வேண்டி தாங்கள் என்று. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமாக அடம் பிடிப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், தங்கள் பிள்ளைகள் கேட்கின்ற விடயத்தை நாங்கள் கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக காசு பணத்தை எப்படி உழைக்கிறோம் என்கிற சிந்தனை இல்லாமல் பிள்ளைகள் கேட்கின்ற பொழுது பெற்றோரும் அதற்கு இணங்கி தங்களால் முடிந்தவரை அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு உணவு, அதே நேரத்தில் கடையில் வேறு உணவு. ஆகவே இந்த செலவு பட்ஜெட் என்கின்ற பொழுது அதிகரித்த பட்ஜெட் தொகை இங்கே அதிகமாகிறது. அவை சிக்கனம் என்கின்ற ஒரு விடயம் கேள்விக்குறியாகிறது. ஆக ஒரு சிலருடைய செயற்பாடுகளை பார்த்து பக்கத்தில் இருக்கின்ற மற்றவர்களும் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் நாங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்கிற எண்ணப்போக்கிலே அவர்களும் நடந்து கொள்வதனால் காசை வீண் விரயமாக்குவதில் அவர்கள் மிகவும் என்ன சொல்வது இறுக்கமான நடைமுறைகளை பின்பற்றுவது இல்லை. அதுதான் உண்மையான விடயம். இன்று சாதாரணமாக எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் உணவுகளை என்ன சொல்கிறோம் குளிர்சாதன பெட்டியிலே வைக்கிறோம். ஏன் உணவு இன்று மிஞ்சி விட்டது என்றாக இருந்தால் நாங்கள் குளிர்சாதன பெட்டியிலே வைக்கிறோம். ஆனால் அடுத்த நாள் உடனடியாக புதிய உணவு ஏதாவது தயாரித்து விட்டோம் என்றால் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அங்கே ஃப்ரிட்ஜில் இருந்த உணவு 2-3 நாட்களாக இருந்து அது உணவு எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு பழுதடைந்துவிடும். அதை நாங்கள் பின்பு பாவிப்பதற்கு தவற விடுகிறோம். இதனால் அந்த உணவுகள் அவ்வளவும் கொட்டப்படுகின்றது. ஆகவே விலங்குகளுக்கும் வைப்பதில்லை, மனிதர்களும் சாப்பிடுவதில்லை, அங்கே பணம் தான் வீணாக செலவழிக்கின்ற தன்மைகளை நாங்கள் பார்க்குறோம். இது சர்வசாதாரணமாக நாங்கள் சிறு வயதிலிருந்து பழகுகின்ற பழக்கமாக இதை கொண்டு வர வேண்டும். சிக்கன போக்கையும் நாங்கள் தேவையான அளவு தேவையானவற்றை செய்கின்ற பண்பையும் பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாவற்றுக்குமே செல்லம் கொடுப்பதாகவும் அல்லது பிள்ளைகளை எல்லாவற்றிலுமே சுதந்திரமாக இருக்க விடுவது என்பதும் தவறு. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் உழைப்பது பெற்றோர் எப்படி உழைக்கிறார்கள், எப்படி வருமானம் பெறுகிறது, எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கிற விடயங்கள் அவர்களுக்கு போதிய அளவு அறிவின்மை தன்மையால் அவை தெரியாது. ஆனால் பெரியவர்களுக்கு விளங்குகிறது எப்படி பணம் பெறுகிறது, எப்படி செலவு செய்ய வேண்டும், எப்படி இருந்தால் இப்படி வாழலாம், அல்லது எப்படி நாங்கள் வாழாசப்படுகிறோமோ அதற்கு எப்படி உழைக்க வேண்டும் என்கிற விடயங்கள் இருக்கிறது. அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் பிள்ளைகளுக்கு அவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் கேட்டவுடனே எல்லாவற்றையும் நாங்கள் வேண்டிக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நினைப்பிலே முனைந்தால் இறுதியிலே நாங்கள் கடன்காரர்களாக வீதியில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பலரிடம் பல்லுக்காட்டி நாங்கள் அவரிடம் கடன்களை பெற்று அந்த பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டே இருப்பையும் ஒழிய பிள்ளைகளுக்கு தெரியாது நாங்கள் பெற்றோர்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு வேண்டித் தருவார்கள் என்கிற அந்த எண்ணப்போக்கு வந்துவிட்டால் இந்த பெற்றோர்கள் அதனால் பாதிக்கப்பட போவது இப்படித்தான். வட்டிக்கு கடனை வேண்டுவார்கள், அந்த வட்டியை கட்ட முடியாமல் திணறுவார்கள். ஆகவே இந்த நிலைமைகள் ஏன் வருகிறது என்றால் நாங்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து பிள்ளைகளுக்கு கேட்டவுடன் எல்லாவற்றையும் பண்ணி கொடுக்காதீர்கள். முக்கியமாக உங்களுக்கு இது படுகிறது, பிள்ளைகள் படிப்புக்கு ஒரு முக்கியமான விடயம் பொருள் தேவைப்படுகிறது என்றால் அதை வேண்டிக் கொடுப்பதில் தவறில்லை. சாப்பிடுகின்ற பொழுது சாப்பாடு சில பிள்ளைகள் அடம் பிடிப்பார்கள், இந்த சாப்பாடை தான் கொண்டு வா என்று சொல்வார்கள். அதற்காக நிறைய காசை செலவழித்து நாங்கள் கடைகளில் அந்த உணவுப் பொருளை வேண்டிக் கொடுத்து விடுவோம். அந்த பிள்ளை அதேபடியை திரும்ப திரும்ப பிடிக்கின்ற பொழுது உங்களிடம் பணம் இல்லாத நேரத்தில் ஐயோ பிள்ளையினுடைய ஆசையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணப்போக்கிலே நாங்கள் யாரிடம் கடன் பெற்று அந்த உணவை கொடுக்கிறோம். ஆனால் அந்த கடன்காரர்கள் எங்களிடம் வீடுகளுக்கு வருகின்ற பொழுது அது எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அல்லது எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது அது எங்களுக்கு தான் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் முன்கூட்டியே நாங்கள் பிள்ளைகளுக்கான கருத்துக்களையும் பண்பியல்களையும் நல்ல விதத்தில் சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்க்கின்ற பொழுது பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சிறு வயதிலிருந்து வருகின்ற பொழுது நிச்சயமாக அது இருக்கும். என்றால் சிறுபிள்ளை அதாவது சொல்வார்கள் தொட்டில் பழக்கம்தான் சுடுகாடு வரை என்று. நாங்கள் சிறு குழந்தை பருவத்திலே அவர்களுக்கு பழக்கின்ற எண்ணங்கள் அவர்கள் வளர்கின்ற பருவங்களிலே வரும். அவர்களுக்கும் அதே போன்று நீங்கள் சேமிப்பினுடைய முக்கியத்துவம் அல்லது இந்த சிக்கனம் என்கிற தன்மையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
சிறுவயதிலே இந்த பிள்ளைகளுக்கு சேமிப்பை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த சிறு பிள்ளைகள் தங்களுடைய வளர்கின்ற பருவம் மட்டுமல்லாமல் தங்களுடைய பிற்காலத்திலே தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட இதை முன்னுதாரணமாக கொண்டு செயற்படுவார்கள். இன்று பாடசாலை மட்டத்திலும் சரி, வங்கி மட்டங்களிலும் சரி, பாடசாலை மாணவர்களுக்கு இந்த பணங்களை சேமிக்கின்ற பண்புகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வீடுகளிலும் குறிப்பாக இன்று கூடுதலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, உண்டியல்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பிள்ளைகள், அந்த சில பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன், ஆர்வமாக செயற்படுவார்கள். யார் வீட்டிலே இருந்தாலும் கூட அவர்களும் கொஞ்சம் காசு கூடுதலாக இருந்துவிட்டால் அல்லது சில்லறை காசுகள் இருந்துவிட்டால் உடனடியாக கொண்டு போய் தங்களுடைய அந்த சேமிப்பு பெட்டியிலே போட்டு விடுவார்கள். அந்த சேமிப்பு பெட்டியிலே போட்டுவிட்டு அதை தங்களுடைய பாடசாலை தேவைகளுக்கு உபகரணங்கள் வாங்க வேண்டும், பென்சில், கொப்பி, பேனை என்கின்ற போது தாய் தகப்பனிடம் அவர்களை எதிர்பார்க்காமல் அதிலிருந்து அந்த செலவை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இது குடும்ப ரீதியான ஒரு நிலப்போக்கையும் தருகின்றது. அதே ரீதியில் குடும்பங்களுக்கு இடையிலான அந்த செலவுகளிலே ஒரு ஈடுகட்டக்கூடிய ஒரு செலவாகவும் அது அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் சேமிப்பினுடைய முக்கியத்துவம். ஏனென்றால் இல்லாத வருவாயில் அதை எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுதுதான் ஆகா, நாங்கள் இப்படி சேமித்து வைத்தனால்தான் இதனை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்கிற எண்ணத்தை அது உருவாக்குகிறது. இது நிச்சயம் பாடசாலை மட்டத்தில் குழந்தை பருவத்திலே நாங்கள் உருவாக்கிவிட வேண்டிய ஒரு தேவையான, மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இல்லையானாலும் உணவு விடயத்தில் நாங்கள் சிக்கனம் என்பதை மிக மிக ஒரு முறையாக கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கின்றோம் என்று சொன்னால் பலர் செய்கின்ற ஒரு தவறான விடயம், அளவுக்கு அதிகமாக சமைத்து அதனை கொட்டி சிந்துவது என்பது ஒரு தேவையற்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய உணவு தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய உணவு தேவை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாங்கள் அந்த உணவினை சமைத்து அநியாயமாக கொட்டி சிந்துவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வந்து நாங்கள் உணவு தேவையை பார்த்து இவ்வாறு செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போன்று குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் கண்டதுக்கும் ஆசைப்பட்டால் வந்து சிக்கனம் என்பது எங்களால் முடியாதது ஒன்றாகிவிடும். தேவையான விடயங்கள், அதி அத்தியாவசியமான தேவைகள் என்கின்ற பொழுதும் அதே நேரம் குழந்தைகளுக்கு எது எது தேவை என்று பெற்றோர்களுக்கு தெரியும். அந்தந்த விடயங்களை நாங்கள் காசை செலவழிக்கலாம். அதை விடுத்து கண்டதெல்லாம் ஆசைப்படுகின்ற பொழுது அதற்கு காசை செலவழிப்பது என்பது ஒரு தேவையற்ற ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே சிக்கனம் எந்தளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வழங்க வேண்டும். என்னென்று சொன்னால், நாங்கள் பிள்ளைகளுக்கு எதையும் வாங்கி கொடுப்பதற்கு தான் பெற்றோர்கள் ஆசைப்படுவார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வழங்க வேண்டும். அதே போன்று நீர் எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு அதே நேரம் எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தேவையான இடங்களில் சிக்கனமாக பாவித்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படாது. பலர் தாராளமாக வார்த்தைகளை விடுவதால் தான் பலருடைய பகைமையை ஆரம்பிக்கிறது, பகை தொடர்கிறது. ஆகிய வார்த்தைகளையும் சிக்கனமாக பாவியுங்கள். அது உங்களுக்கு நல்லது, உங்களை சுற்றியிருக்கின்றவர்களுக்கும் நல்லதாக அமைந்துவிடக்கூடியதாக இருக்கும். உண்மையில் சிலர் சொல்லுவார்கள், பணத்தை சிலர் சிக்கனமாக பாவிக்கின்ற பொழுது இவர்கள் கஞ்சத்தனமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்களுடைய கஞ்சத்தனம்தான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு காரணமாக இருக்கிறது. சொன்னால் பணம் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற பொழுது பணம் கையில் இருக்காமல் போய்விடும். நாங்கள் உதாரணத்தனமாக செலவு செய்தால், ஆகவே தேவையான விடயங்களுக்கு நாங்கள் செலவழித்துக் கொண்டிருந்தோமாக இருந்தாலே போதும், எங்களுடைய கைகளிலே பணம் நிச்சயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று வீட்டிலே சிக்கனம் எந்தெந்த இடங்களில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிக முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாமார் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். என்று சொன்னால், சில பிள்ளைகள் உணவுகளை தங்களுடைய அளவுக்கேற்றவாறு எடுக்க மாட்டார்கள், அதிக அளவில் எடுத்துவிட்டு கொட்டி சிந்தி விடுவார்கள். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், உணவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எத்தனையோ பேர் இந்த உணவுக்கு ஒரு நேரம் உணவை உண்பதற்கு கூட முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இவ்வாறு இந்த உணவை சிக்கனமாக பாவிக்க முடியாவிட்டால் எவ்வாறு எங்களால் எங்களை போன்று இருக்கின்றவர்களுக்கு உதவ முடியும், அல்லது எங்களுக்கு இவ்வாறு நிலைமை தந்த கடவுளுக்கு கூட அது பொறுக்காது என்று சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அதே போன்று துஷ்யந்தன் கூறியது போன்று வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாமாரிடத்தில் நாங்கள் இந்த சிக்கனம் என்பதை அதிகளவிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். வீட்டிலே அப்பா அம்மா என்ன பொருட்கள் வேண்டிக் கொண்டு வந்து வைத்தாலும் அவர்கள் ஒரு சேமிப்பை மேற்கொண்டு விடுவார்கள். அதாவது தேங்காய் வேண்டிக் கொண்டு வைத்தாலும் அதில் பாதியை எடுத்து ஒரு இடத்தில் வைத்து விடுவார்கள். அரிசி என்றால் ஒருபடி எடுத்து வைப்பார்கள், பருப்பு என்றால் ஒருபடி எடுத்து வைப்பார்கள். இல்லை என்கின்ற பொழுது அவை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதே போன்றுதான் பணமும். ஆகவே தேவையான போது செலவழியுங்கள். சிக்கனம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு
பொறுப்பு, இது ஒரு மனக்கட்டுப்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். மனக்கட்டுப்பாடு இருந்தால் நிச்சயமாக நாங்கள் சிக்கனமாக இங்கே எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் இல்லையா? உண்மையிலே இன்று பல வங்கிகள் பல சலுகைகளை வழங்குகிறார்கள். நிலையான வைப்புகள், சேமிப்பு வைப்புகள் என்று சொல்லி, வயது மட்ட அடிப்படையில் மகளிர், ஆண் பெண் என்று சொல்லி, இளைஞர்கள் மற்றும் வயது முடிந்தவர்களுக்கான சலுகைகள் என்று பல சலுகைகள் வழங்கப்படுகிறது. இந்த சலுகைகளில் முடிந்தவரை நீங்கள் சேமிப்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நிலையான வைப்புகளுக்கு 6 மாதம் 12 மாதங்களில் வட்டி வீதங்கள் அதிகரித்த தொகைகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களிடம் பணம் விளங்குகின்ற பொழுது, அது 6 மாதமாக இருந்தாலும் நிலையான வைப்பிலே போடுகின்ற பொழுது, ஒரு உங்களுக்கு ஒரு வட்டியாக வருகின்ற தொகை நிலையான தொகையாக வருகின்ற பொழுது அது நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும். இன்று நாங்கள் பலரிடமும் கையேந்த வேண்டிய நிலை இல்லாமல் இந்த வட்டிகளை கூட எடுத்து, நாங்கள் வங்கிகளிலே இருக்கின்ற வட்டிகள், நாங்கள் சொல்கின்றது வங்கி வட்டியை தான், அவை இவ்வாறு எங்களுக்கு வங்கி தருகின்ற சலுகைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்ற பொழுது உச்சமான சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றெல்லாம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் போன்று எதிர்காலத்து சந்ததியினருக்கான, இளைஞர்களுக்கான சலுகைகளும் பல வங்கிகளிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் உங்களிடம் சேமிப்பு கணக்கிலே பணம் இருக்கமாக இருந்தால் அதை எடுக்க தோன்றிவிடும், அது ஒரு விடயம். ஆனால் நீங்கள் நிலையான வைப்பிலே ஒரு 6 மாதமோ 2 வருடமோ 3 வருடமோ 4 வருடமோ வங்கிகள் என்று அறிமுகப்படுத்தியிருக்கின்ற சலுகைகளை பயன்படுத்துகின்ற பொழுது, ஒரு 2 வருடம் மெனக்கட்டுப்பாடாக இருந்தாலே உங்களுக்கு ஒரு குறுகிய தொகை சேர்ந்துவிடும். அந்த 2 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் அந்த 2 லட்சம் ரூபாயும் உங்களுக்கு மிஞ்சுகிறது. ஆனால் நீங்கள் வட்டிக்கு வருகின்ற அந்த பணத்தை எடுத்து உங்களுடைய சாதாரண தேவைகளுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக இவ்வாறான விடயங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்கின்ற பொழுது அது ஒரு உதவியாக இருக்கும். அதே போன்று இன்று பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சில பெற்றோர்கள் கேட்பார்கள், இன்னத்துக்கு அவர்களுக்கு இந்த வயதிலே பணம் போட்டு வைக்க வேண்டும் என்று. அது நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக போட்டு வைக்கின்ற பணம். ஏனென்றால் அவர்கள் 18 வயது வரை அந்த பணத்தை தொட முடியாது, யாரும் அது உரிமை கூற முடியாது, அது பெற்றோர் பாதுகாப்புடைய பேரில் இருக்கும். குழந்தை வளர்ந்து தன்னுடைய ஒரு தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை எடுக்கப் போகின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைக்கான பணமாக அது உரித்தாகிறது. ஆக இவ்வளவு நிறைய காலம் அந்த பிள்ளையினுடைய பணம் அங்கே சேமிப்பிலே நிலைபெறாக இருக்கின்ற பொழுது, அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்திலே பிள்ளை ஒரு படித்து நல்ல ஒரு பட்டதாரியாக வந்துவிட்டது, பட்டதாரி படிப்பை நிறைவு செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது என்கிற கட்டத்தில், அல்லது அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணமாக நடக்கப் போகிறது, அந்த திருமண செலவை ஈடுகட்டுவதற்காக, அல்லது அந்த குழந்தை வெளிநாடு செல்ல போகின்றது படிப்பு மேற்படிப்புக்காக அல்ல என்று வைத்துக் கொள்கின்ற பொழுது, விமான பயணச்சீட்டுக்கு, இப்படி அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளைக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அதனால் சிறு சேமிப்பாக போட்ட பணம் இப்பொழுது பெரும் சேமிப்பாக ஓரளவு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு கை கொடுத்து உதவதுக்கு காத்திருக்கும். முடிந்தவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சேமிப்பு கணக்குகளை 1 or 2 ஆரம்பித்து வையுங்கள். முடிந்தவரை இயலமான நேரங்களில் உங்களுக்கு அதற்கான ஒரு கைகளிலே பணங்கள் மிஞ்சுகின்ற பொழுது அவற்றை போட்டு வைக்கின்ற பொழுது, நாங்கள் யாரிடமும் கையேந்தாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழியாக அது அமைந்திருக்கிறது. அதனால்தான் எத்தனையோ வங்கிகள் இருக்கின்றது, எத்தனையோ சேமிப்பு கணக்குகள் இருக்கிறது, அவையெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம் நம்மளுடைய சேமிப்பினுடைய அவசியத்தை கருத்தில் கொண்டுதான். அதனால்தான் இன்றும் நாங்கள் அந்த இயக்க நிலையில் இருக்கின்றோம். சாதாரணமாக நாங்கள் வீடுகளில் பாருங்கள், நாங்கள் உண்டியல்களிலே சில வழியில் அம்மாமார் அந்த கடைகளுக்கு போட்டு வந்து போட்டு வைக்கின்ற காசு, அல்லது ஒரு போத்தலிலே வைக்கின்ற காசு, மற்றவர்கள் அந்தரப்படுகின்ற பொழுது அம்மாவிடம் காசு வைக்கிற பொழுது அம்மா எடுத்து தருவார். ஆகவே இப்படி சாதாரணமாக ஒரு சேமிப்பு எங்களுக்கு எப்படி உதவுகிறதோ அதே போன்று நாங்கள் அந்த சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் இல்லையானாலும். அதாவது நீங்கள் கூறியது போன்று சிக்கனம் என்ற பொழுது சேமிப்பு என்பது மிக மிக ஒரு அவசியமானது ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால், சேமிக்கின்ற ஒருவரும் சிக்கனமாகத்தான் இருப்பார்கள், உதாரணத்தனமாக இருக்க மாட்டார்கள். குழந்தைகளிலிருந்து இந்த பழக்கத்தை நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும். அவர்களிடம் சேமிப்பு என்ற முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை, அதேபோன்று நாங்கள் அதிக ஆடம்பரங்களை தவிர்த்து கொண்டாலே போதும் இந்த செலவுகள் வந்து குறைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள், இவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள்னு சொல்லி நாங்களும் அதுக்கேற்றவாறு நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சிக்கனமாக இருக்க முடியாது. ஆகவே எங்களுக்கேற்ற, அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொல்லுவார்கள், ஆக எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு எங்களால் முடிந்தவரை நாங்கள் சிக்கனமாக இருந்து எங்களுடைய எதிர்கால தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் சேமித்து வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முறையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று இப்பொழுது நாங்கள் அதிக அளவில் விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களில் 2 பொருட்கள் என்று சொன்னால் நீர், மின்சாரம். ஆகவே இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிட கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் வீதிகளால் செல்கின்ற பொழுது வார நீர் சிந்தி கொண்டிருக்கின்றால் அதை நின்று இறங்கி ஒரு நிமிடம் அதை பூட்டிவிட்டு செல்லுங்கள். அதே போன்று வீதிகளில் விளக்கு இருக்கின்றது என்றால் அதை உங்களால் முடிந்தவரை அணைத்து விட்டு செல்லுங்கள். அல்லது வீடுகளிலே உங்களால் முடிந்தவரை எந்தளவு நீரையும் அதே நேரம் மின்சாரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்த முடியுமோ அந்தளவு சிக்கனமாக பயன்படுத்துங்கள். சிலரை பார்த்திருக்கிறேன், தண்ணீர் பைப்பை திறந்து வைத்து விட்டு வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இங்கே தண்ணீர் வந்து நிரம்பி வழிந்து அது தண்டபாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கும்.
ஆனால் அவர்கள் வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இது எங்களுடைய இடத்தை பொறுத்தவரையில் தண்ணீருக்கு ஓரளவு பரவாயில்லை, தட்டுப்பாடு என்பது இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்க்கின்ற பொழுது குடி தண்ணீருக்கு எத்தனையோ மைல்கள் தொலைவில் சென்றுதான் அவர்கள் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அவை இவ்வாறானவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு இறைவன் தந்த இந்த அரிய கொடைகளை சிக்கனமாக பாவிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கூற வருகிறோம். இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நாங்கள் என்ன மற்றும் நல்லா இனி சென்றோரேன். நன்றி.